சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் காத்துட்ருக்கு. எப்படி பிடிச்ச புழு போட்டு பிடிச்சியா? என்ன மாதிரி என்ன புழு அது? மண்புழுவா? என்னென்ன மீன் இருக்குது இதில் இப்போ? வந்து பெரிய கருப்பு ஜிலேபி, இது வந்து இது ஒயிட் ஜிலேபி, இது வந்து கொரத்தை. கொரத்தை. அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு வந்து ரெண்டு புதுசாக மீன் பிடிக்கிறதுக்கு ரெண்டு அப்ரண்டிஸ் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவன் பேர் பாருங்கள், பேர் சொல்கிறா. இளன் குமரன். இளன் குமரன். உன் பேர்? தர்மேஷ். தர்மேஷ், வெரி ஹேண்ட்சம் மேன். இன்றைக்கி நாம் சித்தூர்வாடி கண்மாய் நோக்கி போயிட்டுருக்கோம் ரெண்டு பொடியினுகளோட. அவனுக்கு தான் மீன் பிடிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தானுங்க. காலிலேருந்து தவம் இருந்தானுங்க. அண்ணா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அதனால தான் அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அடுத்தது நாம் ஆர்எஸ்புர கண்மாய்க்கு போவோம். அது வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கண்மாய். அது பார்த்திங்கன்னா கண்ணு கட்டின தூர வரைக்கும் ரொம்ப பச்சை பசேன்னு தெரியுது. ரொம்ப அழகான இயற்கையான இடம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிஷிங் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கேட்லாக் வந்து கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் கேட்லாக். நாம் நம்ம டாமி வந்து மீன் பிடிக்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் அவன் முயலையும் எலையும் வாசம் பிடிச்சிட்டான். அவன் போய் உள்ளே தேடி தேடி பார்க்குறான். அந்த நரிகள் வந்து துள்ளி துள்ளி குதிச்சு காட்டுக்குள்ளே வேட்டையாடும். பார்த்திங்களா, அதோட குணம் வந்து அதுக்கு அப்படியே இருக்குது. என்ன பார்த்தாலும் அது நரியும் நாய் இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பரம்பரையை சேர்ந்தது தானுங்க, நாய் இனத்தை சேர்ந்தது தான். அதனால தான் அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம மீன் பிடிக்கிறத சின்ன பசங்க மீன் பிடிச்சிருக்கானுங்க, பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். எலி மேஞ்ச வாடகை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. சரி இங்கே வா, கூச்சம்லாம் படக்கூடாது, விசி சொல்லிட்டு போவியா? ஏன் டாமியா மாறு ஆசைப்படுறேன்னு மட்டும் சொல்லிட்டு போ. சொல்லு தம்பி, நீ அது படிக்க தேவையில்லை. நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும். என்ன என்ன தேவையில்லை? தட்டுக்கழுவு தேவையில்லையா? ஹாஸ்டல் போக தேவையில்லை. என்னது? ஓ, எப்போ விளாட விடுவாங்க? ஓகே, டாமி டெய்லி விளாட நீங்கள் விளாட முடியாதா? சரி, அப்புறம் ஓ டாமி ஹோம்ஒர்க் செய்யாது, நீங்களாம் ஹோம்ஒர்க் செய்யணும். திரும்பிடா, திரும்பி சொன்னதான தேய்க்கும். அப்ப நீ இந்த இந்த ஜென்மத்தில் நாயா மாற ஆசைப்படுற? ரெண்டு பேரும் ஆசைப்படுறீங்களா? தாமி காத்து எல்லாமே நமக்கு இது. ஆனா குமரம் மாதிரி வெக்கப்படுற ஆளு நான் பார்த்தேன். ஏன்னா போட்டப்புள்ள வந்து முன்னாடி பேசுறான்னு சொன்னா பேச மாட்டேன். வெக்கப்படுற பயங்கரமா. நீ எங்க பேசுற? பேசினாவது தூண்டி கொடுக்கல இல்லைன்னு கொடுக்கல. மாட்டிருக்கு
பார்க்க முறான் எப்பவுமே இப்படி தானே இப்படி தான் எப்போமா மட்டன் கரைக்கு பச்சைடா மேலே அவன் பேர் வேட்டைக்காரன் ஆப்போசிட்ல கழட்டு அப்படியே வந்துடும் எப்படி ஏறி இருக்கு ஆப்போசிட் ஏய் டாமி சட்டியோட இருக்க டைம் பேசாம வீடியோ எடுக்கலாம்ல சின்ன பையன் தானே என்ன மூத்திரம் பெய்யுதா அது தண்ணி பீச்சிட்டு அடிக்குது லாக் ஆயிருச்சு மேல டைட் பண்றது போட சீக்கிரம் சீக்கிரம் பிடிக்கலாம்
சப்போஸ்லாம் அதுமே கொடுக்குது. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வயிறு புசு புசுன்னு இருக்கிற இருக்கு. முட்டையா இப்போ முடிச்சிடலாமா? தம்பி, மீன் பிடிச்ச அனுபவத்தை பத்தி அப்படியே சொல்லு பாக்கலாம். மீன் எப்படி பிடிச்ச? புழு போட்டு பிடிச்சியா? என்ன மாதிரி, என்ன புழு அது? மண்புழுவா? என்னென்ன மீன் இருக்கு இதுல? இப்போ பெரிய கருப்பு ஜிலேபி, இது வந்து இது ஒயிட் ஜிலேபி, இது வந்து கொரத்தை, கொரத்தை இது வந்து இது பெரிய மீன் கெளுரு. கெளுரு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கா? 100 பேர் இருக்கு. ஆனா இந்த மாதிரி இந்த மீன் மாதிரி இருக்குது, வேற மீன் மேல முள்ளு இருக்காது, அது பேர் தேலி. தேலியா? இது கெளுரு. ஓகே. ஆமா, வைப்பு முட்டை எப்படி சாப்பிடுவீங்க? ஒரு பானை எடுத்து அடுப்புல வச்சுக்கறோம். அடுப்புல வச்சுட்டு அந்த பானை எடுத்து அடுப்புல வச்சுக்கலாம். அடுப்புல வச்சதுக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்ப மீனை ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மீனை ப்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுல கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மிளகா பொடியை போட்டு அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மசாலா தடவிக்கலாம். எடுத்து மீனை போடலாம். இப்படி ஒரு பிரட்டு, அப்படி ஒரு பிரட்டு, இப்படி ஒரு பிரட்டு, அப்படி ஒரு பிரட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அம்மா சோறு போட்டுவாங்க. சரிடா, இந்த சோறு போட்டு வரேன். சரி, இந்த சோறு வந்துருச்சு. இந்த மீன் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்றீங்க? ஆ, செம்ம டேஸ்ட்டு. எப்படிரா?